அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் திருமதி சகுந்தலா ராஜன் அவர்கள் எழுதிய பச்சை சேலை என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த கதையில வர்ற கந்தப்பனும் செல்லியும் கணவன் மனைவி தலைப்புல வர்ற மாதிரியே பச்சை நிற சேலை ஒன்றை செல்லி வாங்கணும்னு ஆசைப்படுறா அவ கணவன் மறுக்கிறான் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த கதை கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் கந்தப்பன் ஒரு துணி கடையில வேலை பாக்குறான் வேலை முடிஞ்சு அவன் வீட்டுக்கு திரும்பி வர்றப்போ உள்ள பேச்சு குரல் கேட்குது செல்லி நான் வந்தப்போ உள்ள யாரோடையோ பேசுற மாதிரி குரல் கேட்டுதே யாரோட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டபடியே மனைவி கொடுத்த டீயை பருக ஆரம்பிச்சான் கந்தப்பன் நீங்க முதல்ல டீய குடிங்க அப்புறம் சொல்றேன் அப்படின்னு கெஞ்சலா சொல்லிட்டு அவன் காலடியிலேயே உட்கார்ந்த அவன் மனைவி பிறகு ஏதோ நினைச்சுகிட்டவன் மாதிரி ஆமா உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் கந்தப்பன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செல்லி உள்ள எழுந்து போய் ஒரு புடவை பொட்டலம் ஒண்ண கொண்டு வந்தான் அட இந்த பாசிப்பச்ச நிறச்சையில ரொம்ப அழகா இருக்கே உங்க அம்மா வாங்கி அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டான் கந்தப்பன் ஆமா ஆமா அனுப்புவாங்க போன மாசம் தானே ஒரு புடவை அனுப்பிச்சாங்க அதுக்குள்ளார ஆசையை பாரு இந்த புடவைய ஒருத்தங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கறதா சொல்றாங்க நான் இத வாங்கிக்கலாமான்னு உங்ககிட்ட கேக்குறதுக்காகத்தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா செல்லி இருபத்தஞ்சு ரூபான்னா விலை ரொம்ப பரவாயில்லதான் ஆமா இவ்வளவு மலிவான விலைக்கு யாரு புடவைய கொடுக்கறது அப்படின்னு கேட்டான் கந்தப்பன் அதாங்க அடுத்த வீட்டுல குடி வந்திருக்காங்களே அவங்க மகன் முருகனை உங்களுக்கு கூட நல்லா தெரியுமே அவன் கூட போன மாசம் பட்டாளத்துல சேர்ந்துட்டானாமே அப்படின்னு கேட்டா செல்லி ஆமா அவங்க எதுக்கு புது புடவையே விக்கிறாங்க அப்படின்னு கந்தப்பன் கேட்டான் அந்த அம்மாவுக்கு இந்த புடவையோட கலர் பிடிக்கலையாம் என்னோட சிவப்பு உடம்புக்கு இந்த புடவை நல்லா இருக்கும்னு அந்த அம்மா சொன்னாங்க சொல்லும்போதே போதே செல்லியின் முகம் வெட்கத்தால் சிவந்தது பட்டாளத்துல சேர்ந்த அந்த முருகனோட தாயார் கொடுத்த பச்சை புடவையா இது அப்படின்னு கேட்டுட்டு கந்தப்பன் கொஞ்ச நேரம் சிந்தனையில் ஆழ்ந்துட்டான் ஏங்க இந்த புடவைக்கு என்ன பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்டா செல்லி நல்லா தான் இருக்கு செல்லி ஆனா இந்த புடவை நமக்கு வேண்டாம் நான் உனக்கு இதே கலர்ல வேற புடவை வாங்கி தரேன் இத வேண்டான்னு அவங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னான் கந்தப்பன் இருபத்தஞ்சு ரூபா புடவைய அந்த அம்மா பதினஞ்சு தரக்கூட தயாரா இருக்காங்க ஆனா உங்களுக்கு வாங்கி தர இஷ்டம் இல்ல இதுல கடையில போய் வேற புடவை வாங்கி தராராம் முணுமுடுத்துபடியே செல்லி அங்கிருந்து நகர்ந்து போயிட்டா அந்த புடவை உனக்கு வேண்டாங்கிற புத்தி இல்லையா உனக்கு கோவத்தோட அதட்டான் கந்தப்பன் அந்த வார்த்தைகள்ல உஷ்ணம் கொஞ்சம் கூடுதலாவே இருந்தது என்னைக்குமே தன்னை கடிஞ்சு பேசாத தன்னோட புருஷன் தான் முழுகாம இருக்கிற இந்த இப்படி தங்க செல்லிக்கு அதிர்ச்சியா இருந்தது அவளோட முகம் வாடி போச்சு கடையில முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி தனக்கு புடவை வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சுகிட்டே அதே யோசனையோட படுக்கையில தூங்க போனா செல்லி அப்போ மணி இரவு பன்னிரண்டு இருக்கும் அந்த சமயத்துல செல்லியோட புருஷன் கந்தப்பன் மெல்ல எழுந்து எங்கயோ கதவை சாத்திட்டு வெளியே கேவலம் ஒரு புடவைக்காக அவரோட மனச நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோமோ அதனாலதான் கோபத்துல வெளியே போறாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் எழுந்து போன அவன் பக்கத்து தெருவுல இருக்கிற சேட்டோட துணி கடைக்கு போனான் அவர் எதுக்கு இந்த சமயத்துல அங்க போறாரு அவன் என்ன பண்றான்னு பாக்கலான்னு அவன் பின்னாலேயே போனா செல்லி எங்கோ நிசப்தம் தெருநாய்களோட ஊழையும் காத்துல அசை இலைகளோட சத்தமும் அந்த நிசப்தத்தை கலைச்சுது சேட்டோட கடை போட்ட தன்னுடைய கணவன் இன்னொரு சாவி போட்டு திறக்கறத பார்த்தா செல்லி அவளுக்கு மூச்சே நினரும் போல இருந்தது ஐயோ எனக்காக திருடவும் துணிஞ்சிட்டாரா இவரு அப்படிங்கிற கேள்வி அவ மனசுல எழுந்தது அடுத்த நிமிஷமே ஐயோ வேண்டாங்க கதவை திறக்காதீங்க அந்த பச்சை புடவை எனக்கு வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு அலறிட்டா செல்லி செல்லி ஏன் இப்படி அலற்ற ஏன் உன் உடம்பு இப்படி நடுங்குது இதோ நான் பக்கத்துல தானே இருக்கேன் கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு நடுங்குற அவளுடைய கைகளை புடிச்சுகிட்டான் கந்தப்பன் என்னங்க நீங்க இங்கதான இருக்கீங்க எங்கேயும் போகலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே குருடி மாதிரி அவனை தடவி தடவி பார்த்தா அவ கந்தப்பனும் போர்வையை உதறிட்டு எழுந்து உட்கார்ந்தான் ஐயோ என்ன பயங்கரமான கனவு அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து செல்லி தன் கண்களை பொத்திக்கிட்டா ரெண்டு மாசம் ஓடி போச்சு பேச்சே இப்ப நின்று போயிருச்சு போயிருவாங்க ஆமா ஏழு மாசமான கூட்டிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொன்னா செல்லி வர்ற பொங்கலுக்கு நாம மூணு பேர் ஆயிடுவோம் அப்படின்னு பெருமிதத்தோட சொன்னான் கந்தப்பன் அதை யாரு கண்டாங்க அப்படின்னு சொன்னா செல்லி ஏன் இப்படி சொல்ற செல்லி குழந்தைக்குன்னு சட்டை குல்லாவெல்லாம் தச்சு வச்சு இப்படி பேசுறியே இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டான் கந்தப்பன் நீங்க சொல்றது சரிதான் ஆனா புள்ளைய பெத்து ஒரு பொண்ணு திரும்பி வர்றது தானே அப்படின்னு கேட்டா செல்லி பைத்தியம் பயந்துட்டியா பயப்படாத கடவுள் புண்ணியத்தால உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஒன்னும் ஆகாது அப்படின்னு மனைவியை தேற்றுனான் கந்தப்பன் மனைவிக்கு ஆறுதல் சொன்னாலும் அவனுடைய மனசுல ஒரு நடுக்கம் தான் இருந்தது செல்லிய போல ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும் சேர்றதுக்கு ஜாமீன் தொகை கேட்டாங்க அப்போ செல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட அட்டிகைய கலட்டி அவன்கிட்ட கொடுத்தா கொடுத்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த நகையை பற்றி அவ ஒரு வார்த்தை கூட அவன்கிட்ட கேட்டதில்லை அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்ட ஒரு புடவைய வாங்கி கொடுக்க நமக்கு அருகதை இல்ல பக்கத்து வீட்டு முருகனோட அம்மா அந்த சும்மா கொடுத்தா கூட செல்லிக்கு அது வேண்டான்னு நான் சொல்லி இருப்பேன் பொங்கலுக்காவது அதே மாதிரி ஒரு புடவை வாங்கி அவளுக்கு கொடுக்கறதுக்கு அந்த கடவுள் எனக்கு ஒத்தாசம் செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைச்சு மனம் பொடுங்குனா கந்தப்பன் பொங்கலுக்கு முந்தின நாள் சாயங்காலம் செல்லி செல்லி அப்படின்னு சந்தோஷமா கூப்பிட்டுக்கிட்டே வந்தான் கந்தப்பன் அவன் தன்னோட ரெண்டு கையிலையும் தூக்க முடியாத அளவுக்கு ஜாமான் தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இருந்தான் நான் சோறு இருக்கேன் இதோ வர்றேன் அப்படின்னு உள்ள இருந்து குரல் கொடுத்தா செல்லி அதுக்குள்ள அடுப்படிக்குள்ளேயே வந்துட்ட கந்தப்பன் செல்லி இங்க பாரு அப்படின்னு செல்லி எந்த பச்சை புடவையை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி ஒரு பச்சை புடவையை கொண்டு வந்து அவகிட்ட காண்பிச்சான் கந்தப்பன் அந்த புடவைய பார்த்ததும் செல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுவான்னு அவன் எதிர்பார்த்தான் ஆனா செல்லியோட முகத்துல அவன் எதிர்பார்த்த சந்தோஷம் இல்ல எனக்கு இந்த புடவ ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு கோபமா ஏக்கம் நிறைஞ்ச குரல்ல பணம் கொடுத்து தானே வாங்கினீங்க அப்படின்னு விம்மலோட கேட்டா செல்லி அப்புறம் என்ன நினைச்ச பணம் கொடுக்காம எங்க இருந்தாவது தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறியா நீ என்ன உன் புருஷன் திருட்டு பையன்னு நினைச்சியா இதோ பாரு சேட்டு கொடுத்த பொங்கல் பணத்துல மிச்சம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நோட்டை எடுத்து அவன் இல்லைங்க இல்லைங்க நான் அப்படி நினைக்கல அப்படின்னு கொளருனா செல்லி செல்லி பிரசவத்துக்கு ஊருக்கு போய் மூணு மாசம் ஆயிருந்தது அப்போதான் அந்த தந்தி வந்தது கையில இருந்த தந்திய படிச்சு படிச்சு ஆனந்தத்துல போனான் கந்தப்பன் அப்பாடா செல்லிக்கிட்ட கிட்ட இனிமே அந்த விஷயத்த சொல்லலாம் இனிமே எந்த பயமும் இல்ல பெண் குழந்தை பிறந்திருக்காமே அந்த குழந்தை செல்லிய போல இருக்குதோ இல்ல என்ன போல நாகப்பழமா இருக்குதோ தனக்கு தானே பேசிட்டான் கந்தப்பன் குழந்தை பிறந்த மூணாவது மாசமே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா செல்லி குழந்தை கந்தப்பன் சந்தேகப்பட்ட மாதிரி நாவல் நேரத்துல தான் இருந்தது இருந்தாலும் அவன் கண்ணுக்கு அது ரொம்ப அழகா தெரிஞ்சது இந்த மாதிரி கருப்பா இருக்கிற குழந்தை பிள்ளையா பிறந்திருந்தா கிருஷ்ணன்னு பெயர் வச்சிருக்கலாம் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சான் அவன் குழந்தைக்கு ஏற்கனவே பேரு வச்சாச்சு அவ பேரு திரௌபதி அப்படின்னு சொன்னா செல்லி ஆமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நாள் சண்டை போட்டீங்களே அந்த பச்சை புடவைக்கு அப்படின்னு ஆரம்பிச்சா செல்லி செல்லி அந்த விஷயத்த நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் இப்ப அத நானே சொல்லிடுறேன் அப்படின்னு மனைவியோட பேச்ச இடைமறிச்சு சொன்னான் கந்தப்பன் நம்ம பக்கத்து வீட்டு முருகன் இருக்கானே அவனுக்கு பொண்டாட்டினா உசுறு அவன் ஆசைப்பட்டு அந்த பச்சை புடவைய வாங்கிட்டு வந்தான் அந்த புது புடவைய அவ கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே மாரடைப்பு வந்து செத்து போயிட்டான் தாங்காம முருகனும் பட்டாளத்துக்கு போயிட்டான் அந்த புடவையத்தான் முருகனோட தாயார் கமுக்கமா உன்கிட்ட விற்க பாத்தா தன்னோட பொண்டாட்டிக்கு புடவை வாங்கின கதையெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட சொல்லி முருகன் அழுதுருக்கான் அந்த புடவைய வாங்கிக்குவான்னு நீ கேட்டப்போ நீ கர்ப்பமா இருந்த ரெட்ட உசுருக்காரி கிட்ட நடந்ததை சொல்லி பயமுறுத்த வேண்டாமேன்னு தான் நான் உன்கிட்ட அதை சொல்லல அப்போ அந்த அதிர்ஷ்டம் இல்லாத புடவைய வாங்கி நீ கட்டி இருந்தேன்னா உனக்கு ஏதாவது கெடுதல் வந்திருக்கும் இப்ப உசுரோட திரௌபதியோட இங்க கல்லு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் கந்தப்பன் அவன் சொன்னதை கேட்டு செல்லி விழுந்து விழுந்து சிரிச்சா என்ன செல்லி நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்டான் நான் பரிகாசம் ஒன்னும் பண்ணல ஆனா நீங்களும் அதே புடவையத்தான கடைசியில வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சேட்டு கடையில அதே மாதிரி இன்னொரு இருந்தது அஞ்சு ரூபா தள்ளி இருபது ரூபாய்க்கு சேட்டு கொடுத்தாரு அப்படின்னு கோபத்தோட சொன்னான் கந்தப்பன் நான் சொன்னா நீங்க எங்க நம்ப போறீங்க நாம சேலைய வேண்டான்னு சொன்ன மறுநாளே முருகனோட தாயார் அதை தான் வாங்கின சேட்டுக்கிட்டையே பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டதா சொன்னான் நீங்க வேலை செய்யற சேட்டுக்கிட்ட தான் அவங்களும் அந்த புடவைய வாங்கினாங்களாம் அந்த கடையிலயும் அப்போ அந்த தினசு புடவை எதுவும் வராததால சேட்டு அத வாங்கிக்கிட்டானா அந்த தான் நீங்க எடுத்திருக்கீங்க கந்தப்பன் ஆச்சரியப்பட்டு போனான் சரி செல்லி அந்த புடவைய கொண்டு வா அந்த புடவை இனிமே நம்ம வீட்டுல இருக்க வேண்டாம் அதை யார்கிட்டயாவது கொடுத்துடலாம் ஐயோ அந்த புடவை இப்ப என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்னா செல்லி எங்க போச்சு எங்கேயாவது தொலைச்சிட்டியா இல்லைங்க நான் ஊருக்கு வர ஒரு வாரம் இருக்கிறப்போ அங்க என் தங்கை வந்திருந்தா அவ ஒரு நாள் ஆசைப்பட்டு அந்த புடவைய கட்டிக்கிட்டா அன்னைக்கு பார்த்து அவளுக்கு லாட்ரியில ஒரு பரிசு விழுந்தது உடனே அவ அக்கா இந்த புடவை எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமானதா இருக்கு இத எனக்கு கொடுத்துறியான்னு கேட்டவ அவளோட புடவை உன்ன கொடுத்துட்டு அந்த புடவை வாங்கிட்டு போயிட்டா எந்த புடவை எனக்கு நல்லதில்லைன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த தான் அவளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னி வேடிக்கையா தான் இருக்கு ஒரே சேலை தான் வாங்கிட்டு வந்தப்போ அவன் மனைவி இறந்து அதையே தான் நான் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் நீ நல்லபடியா நம்ம திரௌபதியை பெத்துட்டு திரும்பி வந்திருக்க அதுவே உன் தங்கைக்கு லாட்ரியில பரிசையும் வாங்கி கொடுத்துருக்கு ஒரே சேலை அது ஒருத்தருக்கு துரதிருஷ்டமாவும் இன்னொருத்தருக்கு அதிர்ஷ்டமாகவும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டபடியே ஆச்சரியத்தோட மூக்குல வரல வச்சான் கந்தப்பன் அதிர்ஷ்டங்கிறது வாங்குற பொருள்ல இல்லைங்க அது நம்ம தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா செல்லி இதே மாதிரி அனுபவங்கள் நமக்கும் நிறைய இருக்கும் புதுசா ஒரு பொருளை வாங்கும்போது அன்னைக்கு ஏதாவது அசம்பாவித நிகழ்ந்தா அதை அந்த பொருளோட சம்மந்தப்படுத்தி பாப்போம் அத இந்த கதை அழுத்தமா சொல்லுது இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி